இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயவினால் ராஜபக்ச குடும்பத்திற்குள் பூகம்பம். நாளைய தினம் இராஜாங்க அமைச்சர்கள் நியமனம். ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள வர்த்தமானி. வைத்தியர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தம் மீதான குற்றச்சாட்டை நிராகரிக்கும் மைத்திரிபால. சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். எரிபொருள் இறக்குமதி விநியோகத்திற்கான பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அழைப்புக்கு 24 நிறுவனங்கள் விண்ணப்பம். நாட்டிலிருந்து வெளியேறும் வைத்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் பத்திரிகைகளின் விலையில் ஏற்படவுள்ள அதிகரிப்பு. பருத்தித்துறையில் 4 நாட்களாக தொடரும் மோதல் விசேட அதிருப்திப்படையினர் குவிப்பு. நாட்டின் சில பகுதிகளில் தொடர் மழை. இனி விரிவான செய்திகள். நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து அவருக்கு பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குடும்ப உறுப்பினர்கள் குழுவிடம் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு யோசனை முன்வைத்துள்ளது. இருப்பினும் அதற்கு மஹிந்த குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது கோட்டபாய ராஜபக்ச அரசியலில் ஈடுபட்டு தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்காமல் சுதந்திரமாக வாழ்வதையே இன்று செய்ய வேண்டும் என மஹிந்த தெரிவித்துள்ளார். எனினும் நாடு திரும்பியுள்ள கோட்டபாய ராஜபக்சவை வரவேற்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாமல் ராஜபக்ச அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான கருத்தாகியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றமையும் இது குறிப்பிடத்தக்கது. நிரந்தர அமைச்சரவையை நியமிப்பதற்கு இன்னும் கால தாமதமாகும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமைச்சரவை அமைச்சர் பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சமர்ப்பித்துள்ள பெயர் பட்டியலில் உள்ள சிலருக்கு எதிரான ஆட்சேபனைகள் அமைச்சரவை நியமனத்தை தாமதமாக்குவதாக அறிய முடிகின்றது. திங்கட்கிழமை அன்று இராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் இடம்பெறும் என்றும் சுமார் 35 இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இராஜாங்க அமைச்சர் பதவிகளுக்காக பொதுஜன பெரமுனவினால் பரிந்துரைக்கப்பட்ட எம்பிக்களின் பட்டியலை ஜனாதிபதியிடம் அக்கட்சி சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மின்சாரம், கனிய எண்ணெய் உற்பத்தி, எரிபொருள் விநியோகம் மற்றும் சுகாதார சேவை என்பனவற்றை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு அமைய மின்சாரம் வழங்கல் தொடர்பான சகல சேவைகளும் தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமையும் இது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு குறித்து ஆராய்வதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவின் அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சுகாதாரத்துறை மற்றும் வைத்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் மருந்து தட்டுப்பாடு தொடர்பிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்ததாக தம் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கட்சியின் ஜாப்பு திருத்தம் தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாம் ஜனாதிபதியாக சேவையாற்றிய காலப்பகுதியிலேயே நாட்டில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச தரப்பினருடன் சிறந்த உறவை பேணியிருந்தோம். எனவே தற்போது கட்சி தொடர்பில் சிலர் வெளியிடும் கருத்துக்களுக்கு செவி சாய்க்க தேவையில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அங்குன புலபெலஷ பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரான அமைச்சர் மஹிந்த அமரவீர நாட்டில் ஜனநாயகம் குறித்து கருத்து வெளியிடும் போதே கட்சியிலும் ஜனநாயகம் காணப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். கடந்த தினத்தில் ஜனநாயகம் இல்லாமல் போனமையை நாம் கண்டிருந்தோம்.
எனவே ஜனநாயக தலைவராக கடமையாற்றிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் கட்சியில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை விரைவில் மேற்கொள்வார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மகிந்தாமிரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு லேடி ரிச்வேல் சிறுவர் வைத்தியசாலையில் சுமார் 40 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பணிப்பாளர் டாக்டர் ஜே விஜயசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாக்டீரியா தொற்றுக்குள்ளான சில குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 நாட்களுக்கு இந்த மருந்துகளை 3 டோஸ் வீதம் வழங்க வேண்டியுள்ளதாகவும் 2,25,000 ரூபாய் செலவாகும் என்பதனால் சப்ளையர்கள் அத்தகைய விலையுயர்ந்த மருந்துகளை வழங்க முன்வருவதில்லை எனவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கையிருப்பில் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி வைத்தியசாலையில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக அதிகளவான மருந்து வகைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வெளிநாட்டு தூதுவர்களின் உதவியினால் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் தற்போது சிறுவர்களுக்கான மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 3 மடங்கு அதிகரித்துள்ளதுடன் சிறுவர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய 60% அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாகவும் இவ்வருடத்தில் இதுவரை 53,901 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எரிபொருள் இறக்குமதி விநியோகம் மற்றும் விற்பனை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னரே எரிபொருளை ஒழுங்குபடுத்தும் அதிகார பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியம் தொடர்பான நிபுணர் சிறில் சுதுவெல்ல இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதி விநியோகம் மற்றும் விற்பனைக்கான விண்ணப்பங்களுக்கான பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அழைப்புக்கு 10 நாடுகளைச் சேர்ந்த 24 நிறுவனங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளன. எனினும் கூட்டுத்தாபனங்களுக்கு சொந்தமான 700 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமையின் அடிப்படையில் எரிபொருளின் விலை தரம், நுகர்வோரை பாதிக்கும் பிரச்சினைகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் மற்றும் விற்பனையில் உள்ள ஏனைய விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு எரிபொருளையும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லையென்றால் எரிபொருள் விலை தரம் போன்றவற்றை நிறுவனங்களின் விருப்பப்படி பேண முடியும் எனவும் பெட்ரோலியம் தொடர்பான நிபுணர் சிறில் சுதுவெல்ல தெரிவித்துள்ளார். தற்போது எண்ணெய் கூட்டுத்தாபன பெயரளவில் ஆணைக்குழுவின் கீழ் உள்ளதாகவும் ஆனால் அதுக்கு அதிகாரமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சினை காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடு செல்லும் வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் ருவன் ஜெயஸ்ரீ இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த எண்ணிக்கை 1,000 அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டிலிருந்து வைத்தியர்கள் வெளியேறுவதாக கூறப்படுகிறது. எனினும் வைத்திய சபையின் ஊடாக வெளிநாடு செல்வதற்கான அனுமதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதன்போது 2,200 அனுமதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு சென்றதாக தெரிவிக்க முடியாது என்று விசேட வைத்தியராக ஒருவர் பதிவு செய்வதற்கு முன்னர் வெளிநாட்டு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பதனால் அவர்களில் அதிகமானோர் கற்றல் செயல்பாடுகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் ருவன்ஜெயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் உயர் பணவீக்கம் சூழ்நிலையால் பொருட்களின் விலை தினமும் அதிகரித்து வருகிறது. முன்னர் 1 ரூபாவினால் அதிகரித்து வந்த பொருட்களின் விலை தற்போது ஒரே நேரத்தில் 100 அல்லது 200 ஆக அதிகரிக்கும் அளவுக்கு பணவீக்கம் அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பான் தற்போது 300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காகிதம், மை உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் பத்திரிகைகளின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வெகுசன ஊடக அமைச்சர் செயலாளர் அனிச பெல்பிட்ட தலைமையில் விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் வெகுஜன ஊடக அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. எனினும் மூலப்பொருட்களின் விலை தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் பத்திரிகை ஒன்றின் விலையை 100 ரூபாவாகவும் ஞாயிறு பத்திரிகையின் விலையை 200 அல்லது 250 ரூபாவாகவும் அதிகரிக்க வேண்டும் என ஊடக செயலாளர் யோசனை முன்வைத்துள்ளார். எனினும் இந்த யோசனைக்கு பத்திரிகை நிறுவன உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பத்திரிகையின் விலையை உயர்த்தினால் விற்பனை வெகுவாக குறையும் என்று கூறியுள்ளனர். வாழ்க்கை செலவு அதிகரிப்பதனால் ஏற்கனவே பத்திரிகை விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது.
எனினும் 250 ரூபாய் விலை நிர்ணயம் செய்தால் பத்திரிகை விற்பனை முற்றாக வீழ்ச்சியடையும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பருத்தித்துறை தொன்னாலை மேற்கு பகுதியில் இரு கிராமங்களுக்கு இடையேயான மோதல் 4 நாட்களாக நீடிக்கும் நிலையில் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 25 மேற்பட்டோர் தேடப்பட்டு வருகின்றனர் என நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது வாள்கள், கற்கள் மற்றும் போத்தல்களினால் மோதல்கள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் 7 முறைப்பாடுகள் நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்துள்ளன என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 4 நாட்களுக்கு முன்னர் 2 தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு மோதலாக மாற்றமடைந்து பின்னர் கிராமங்களுக்கு இடையிலான மோதலாக மாறியுள்ளது. இதன் காரணமாக சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் மோதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதுடன் இன்று மாலை வரை 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெயர் குறிப்பிடப்பட்ட 25 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். இன்று நண்பகல் 12:30 தொடக்கம் மாலை 6:30 வரை அடங்கியிருந்தல் மோதல் மீண்டும் இன்று இரவு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று போலீசார் கூறியுள்ளனர். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மேல் மற்றும் சப்ரமுவா மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரமுவ மாவட்டத்திலும் கண்டி, நுவரெலியா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 7 வரை அதுக்கு இணங்க இன்று 4 ஹம்பகா மாவட்டம், கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், மொனரகலை மாவட்டம் மற்றும் ஹிவுகலகம ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக நண்பகல் 12:10 அளவில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது.